மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ஆஸ் 4 பார்க்க போறோம். ஏற்கனவே ஆஸ் 1, ஆஸ் 2, ஆஸ் 3 மூணு பார்த்துட்டோம். எக்கனாமிக்ஸ்னா என்ன, அதனுடைய மீனிங்னா என்ன, அதுலாம் நம்ம ஜென்ரலா பார்த்தோம். அதனுடைய ஸ்கோப் ஆஃப் மீனிங் என்ன, ஸ்கோப் எல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. செகண்ட் வீடியோல ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். தேர்ட் வீடியோல எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கறத பார்த்தோம். எக்கனாமிக் சிஸ்டத்துல மூணு எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்கு, சோசியலிஸ்ட் இருக்கு, கேபிட்டலிஸ்ட் இருக்கு, மிக்ஸ்ட் எக்கானமி. இப்ப அதுல வந்து நம்ம ஃபீச்சர்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம் தேர்ட் இல்ல. இப்ப அதனுடைய மூணுடைய லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம். இப்ப ஃபோர்த்ல நம்ம பார்க்க போறது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப சோசியலிசத்துல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு? சோசியலிசத்துல நம்ம இப்ப சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு இல்ல, டிஸ்கிரிபன்சிஸ் இல்ல, பணக்காரங்க ஏழைன்னு இல்ல. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அது ஒரு அஞ்சு பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிடக்ஷன் இன் ஈக்வாலிட்டிஸ். அப்ப ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ். அப்ப ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாமே சமம் அப்படிங்கறது அர்த்தம் இது. ரெண்டாவது, இப்ப நீங்க எல்லாமே சமம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம என்ன பண்ண, ஒருத்தர் ஏழையா இருக்கும், ஒருத்தர் பணக்காரா இருக்கும், அவனை பார்த்து புறாமப்படுவான், கான்ஃபிளிக் வரும், பிரச்சனை வரும். இப்ப எல்லாத்துக்குமே எல்லா வசதிகளும் கிடைக்கும் போது அங்க கான்ஃபிளிக் இல்ல. அப்ப என்ன பாருங்க, அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இல்ல. அப்ப அதுதான் சொல்ற ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃபிளிக்ட். அப்ப ஒவ்வொரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்க, ரிச்சு போவர் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வராது. ஏன், அந்த ரிச்சும் இல்ல போவரும் இல்ல, ஆர் ஈக்குவல். இவனுக்கு என்ன ஸ்டேட்டஸோ அவனுக்கு அதே ஸ்டேட்டஸ், சேம் ஸ்டேட்டஸ். அண்ட் தென் எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ட்ரேட் சைக்கிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன, ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன்ல இருக்கும், அதுக்கப்புறம் ரெக்கவரி இருக்கும், அப்புறம் எக்ஸ்பென்ஷன் இருக்கும், அப்புறம் பீக்குக்கு போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசெஷன் வரும், மறுபடியும் டிப்ரெஷனு, மறுபடியும் ரெக்கவரி, அப்படி போவோம். அது எங்க, ஜென்ரல் கிளாஸ்ல. சோசியலிசத்துல அப்படி கிடையாது. இங்க ப்ரொவைட் என்டர்பிரனர் இல்ல, டிமாண்ட் சப்ளை எல்லாம் வச்சுட்டு அவன் எக்கனாமி பண்றது இல்ல. இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி, எல்லாமே ஸ்டெடியா இருக்கும், ஸ்டெடியா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன், எல்லாமே கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன நினைக்கிறேன், எக்கானமி டெவலப்பை விட அத்தியாவசிய தேவைகள் சொசைட்டிக்கு கிடைக்குதா, சோசியல் வெல்ஃபேர் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்ப அதுதான் இங்க சொல்றது என்னன்னா, எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், அங்க பிளக்சுவேஷன் இல்ல, ஏற்றம் இறக்கம் கிடையாது எங்க சோசியலிசத்துல. அண்ட் தென் ப்ரொமோட்டர்ஸ் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்றோம். ப்ரொமோட்டர் சோசியல் வெல்ஃபேர் என்ன, நல்லா பாருங்க, ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன். அப்ப அவாய்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், ஒருத்தர் ஒருத்தரை சுரண்டி சாப்பிடுறது, ஏமாத்துறது, அவனை வச்சு இது பண்ணி இவன் தன்னுடைய சுயநலம் அங்க கிடையாது. அடுத்தது ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ரேஷனல் அலோகேஷன் என்ன, இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாத்துக்கும் போதும், எல்லாத்துக்கும் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வேஜஸ் வந்து ரொம்ப குறையும், மினிமைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரீ பிளான்ட் மேனர், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வையில நம்ம பாக்குறது. அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம். என்ன சார், மெரிட்ஸ் மட்டும்தான் இருக்கா, டிமெரிட்ஸ் இல்லையா? டிமெரிட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் எல்லா டிசிஷன் எடுக்கிறது, கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, அவங்க தான் ரிசோர்சஸ் ஓன்டு, அவங்க தான். அப்போ என்ன பண்ணோம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாமே செயல்படுத்தணும். இப்போ அப்படி பண்ணும்போது ஆல் டெசிஷன்ஸ் ஆர் டு பி டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ். இப்போ அது என்ன ஆகிடும், ஒரு ஃபைல் ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு போகிறதுக்கு இட் வில் டேக் டைம். அப்போ என்ன பண்ணுவோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் போட்டு, இந்த கண்டிஷன் வேணும், இந்த ரூல்ஸ் வேணும், இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆயிடுனா டிலே ஆகும். அதான் சொல்றது, டிசிஷன் ஆர் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், அப்ரூவல் ஆஃப் மெனி அபிஷியல். அபிஷியல் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி ஒரு ஃபைல் ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு போறதுக்கு டைம் ஆகுது. இதுக்கு பேர் தான் ரிட் ஆபிசம் அப்படின்னு சொல்றது. அப்ப ரிட் ஆபிசம் இருக்கு பியூரோக்ரசியில, அபிஷியல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் ஈக்குவல் சேலரி, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். சரி, ஒருத்தன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றான், எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டா இருக்கான், அவனுக்கும் அதே சம்பளம். சாதாரண ஆளு ஓபி அடிச்சுட்டு வேலையே செய்யாம ஒர்க் பண்றான், அவனுக்கும் அதே சம்பளம். அப்ப இன்சென்டிவ் இல்லை. அப்ப என்ன பண்ணுவான், நல்ல திறமையானவன் என்ன பண்ணுவான், நான் உழைச்சா மட்டும் என்ன வருது, எனக்கு என்ன பைசா கொடுக்குறாங்க, எனக்கு என்ன இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, என்ன மோட்டிவ் கொடுக்குறாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ப்ரொடெக்ஷன் நிறுத்தி வைப்பான், இல்ல ப்ரொடெக்ஷன்ல அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான், அவனுக்கு எப்படி இருந்தாலும் சேலரி வரப்போகுது, வேலை செஞ்சாலும் செய்யலாம் வரப்போகுது. அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 3, லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணதோ, என்ன பொருள் கன்சியூமருக்கு தேவையோ, சொசைட்டிக்கு தேவையோ, அதை மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, அதை மட்டும் தான் நம்ம கன்சியூம் பண்ண முடியும். நமக்கு இந்த வெரைட்டிஸ் தான் வேணும், இந்த குவாலிட்டி தான் வேணும், குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நம்ம அங்க டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல் ரிசோர்சஸ் ஆர் ஓன்ட், ஆல் டெசிஷன் ஆர் டேக்கன் அண்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட்.
அப்ப என்ன ஆயிடும், உங்க ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அங்க கிடையாது, செல்லுபடி ஆகாது. அவங்க என்ன தயார் பண்றாங்களோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதை தான் நம்ம வாங்கி கன்சியூம் பண்ணோம். ரெண்டாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்னா என்ன, எல்லா பவருமே கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுவானா, எல்லா டிசிஷனும் அவனே எடுக்கிறான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் டேக்ஸ் நோ இன்சென்டிவ், நோ இனிஷியேட்டிவ் இன் மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன். எக்கனாமிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களை அலோவே பண்ணல. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸுக்கு அதாவது டெசிஷன் எடுக்கிறதுக்கு பிரைவேட் செக்டரை அலோவ் பண்ணல, எல்லாமே கவர்மெண்ட் செக்டர் தான் பண்ணுது. அப்ப அந்த சமயத்துல எல்லாமே தப்புன்னு சொல்லிட முடியாது. மிஸ்யூஸ் ஆஃப் பவர் கேன் ஆல்சோ டேக் பிளேஸ். அப்ப சில நேரங்களில் அவங்க பவரை மிஸ்யூஸ் ஆஃப் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம். சோசியலிசத்துல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கேபிட்டலிஸ்ட் எக்கானமினா என்ன, மிக்சட் எக்கானமி அதாவது இந்தியன் எக்கானமி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம்.